திருமிகு கனிமொழி சோமு அவர்களோடு பேசலாம். மேம் வணக்கம். எம்பிக்கள் சஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த 5 மாநில தேர்தல் சமயங்களில் இந்தியா கூட்டணி அதோட ஒற்றுமை என்பது சார்ந்த பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. இப்போ அதற்கான ஒரு மாற்றாக இந்த சஸ்பென்ஷன் அப்படின்றத வந்து மீண்டும் ஒரு வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கா? நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்தியா கூட்டணியை உடைக்கணுன்றது தான் இந்த மெயின் சஸ்பென்ஷன்ங்கிறது வந்து ஒரு தார்மீகமாக ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த கூட்டம் வந்து தொடர் வந்து 19ஆம் தேதி நடக்க இருந்த டைம்ல தான் வந்துட்டு ஒவ்வொருத்தரையா சஸ்பெண்ட் பண்றாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம நியூஸ் 18ல வந்து போன வாரம் வந்துட்டு நம்மளுடைய டிபேட்ல பேசும்போதே நான் சொன்னேன், இது வந்து செக்யூரிட்டி பிரீச்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் 50%, ஒரு 30% வந்து இது வந்து நடைபெற்று கொண்டிருக்கும் அரசாங்கமே இதை செஞ்சிருக்கோன்றதான் நான் அன்னைக்கே நான் வந்து குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம். எதற்காக செய்யணும் அரசாங்கம், அவங்களுக்கு தான் அவப்பெயர்னு நீங்க கேட்கலாம், நிச்சயமா கிடையாது. இது வந்து ஒரு திசை திருப்புற ஒரு விஷயம்தான். இப்படி ஒரு விஷயம் வந்தாங்க, இதனால வந்து ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இந்த செஷன் பாத்தீங்கன்னா அவை ஆரம்பிச்சதுல இருந்து ஃபுல் அப்போசிஷனுமே வந்து சப்போர்ட்ல, எல்லா பிசினஸையுமே வந்து நாங்கள் நல்லபடியாக நடத்தி கொண்டு தான் கொடுத்து கொண்டு தான் இருந்தோம் கிட்டத்தட்ட 2 வார காலமாக. அப்படி இருக்கிற நிலையில தான் வந்துட்டு போன வாரம் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில தான் வந்து அந்த 3 பில்லையும் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. நீங்களாம் கூட நியூஸ் சொன்னீங்க, அது வாபஸ் வாங்கப்படலை, இன்னும் கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணி மறுபடியும் தாக்கல் செய்வதற்காக தான் அந்த ஐபிசி அந்த எவிடன்ஸ் ஆக்ட் இது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இதெல்லாமே வந்துட்டு எடுத்துட்டு மறுபடியும் ரீப்ரெசென்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பில் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா வருகிற நாடாளுமன்ற எலெக்ஷன்ல இத்தனை நாள் அவங்க நம்பின இவிஎம் மிஷின்ஸை மட்டும் இல்லாம அதிகாரிகளையும் தன் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு யுத்தத்தையே அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அந்த 3 பில்லையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்க எல்லா எதிர்கட்சியுமே வந்துட்டு லோக்சபால வந்துட்டு 15 hours, ராஜ்யசபால வந்து 15 மணி நேரம் விவாதமும் இந்த பில் மேல வைக்கணுங்கிற திரும்ப திரும்ப நாங்க கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயமும் இருக்கிறது இதுல. அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும்போது முதல்ல வந்து 15 hours ஆஃப் டிஸ்கஷன், 2 அவைகளுக்குமே இங்க 15 மணி நேரம் அங்க 15 மணி நேரம் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு டிஸ்கஷன் வந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை வந்து எதிர்கட்சிகள் கொண்டு வந்து வைக்கும், இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம், கூட்டணி நடைபெறுகின்ற டைம்ல எந்த அப்போசிஷன் எம்பிஸும் உள்ள இல்லாம அவங்கள வந்துட்டு அவங்க எல்லாம் இன் ஒற்றுமையில நிக்கிறாங்களா இல்ல அவங்களுக்குள்ள வந்து மாற்று கருத்து இருக்குதான்னு டெஸ்டிங்கும் இதான் வந்துட்டு மத்திய அரசு செஞ்சுதான் வந்துட்டு அப்போசிஷன் பீப்புள வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ சஸ்பெண்ட் ஆயிருக்க எல்லா பாஜகவுக்கு எதிரான ஒரு எண்ணம், இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அது வலுப்பெறும் அப்படின்ற உணர்வு பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்காதா? அப்போ அதை மீறி இந்த சஸ்பென்ஷன் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து இப்போ அமளி என்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க எதிர்கட்சிகள், அதை ஒடுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனா அமைதியாக நாடாளுமன்றத்தை நடத்துவதற்கான ஒரு தேவையும் இருக்குத்தானே செய்து? நாங்களுமே அமைதியா நடத்தக்கூடாதுன்னு சொல்லலையே. இந்த கூட்டத்தொடர், இந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இந்த விஷயம், அதாவது செக்யூரிட்டி பிரீச் நடக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி ஒரு விதமான கூச்சல் குழப்பமும் இல்லாம எல்லா பில்லுக்கும் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஹெல்த்தியான ஒரு டிபேட்டை வச்சு டிஸ்கஷன் நடத்தி பில்லை பாஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி அதாவது ஆரம்ப முதல் நாள்ல இருந்தே அப்படி செய்யலைன்னா நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம், பட் நாங்க ஒத்துழைச்சிட்டு தானே இருக்கிறோம் பில்ஸை பாஸ் பண்றதுக்கு அவையை நடத்துறதுக்கு. அப்ப ஒழுங்கா சென்று கொண்டிருந்த அவையை கூச்சலத்துக்கும் குழப்பத்துக்கும் ஆளாக்குவது பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா சேர்மன்ஸ் 2 பேருமே அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்ல தான் வராங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அததான் வந்து சேர்மன்ஸும் செய்யறாங்களோ இல்லையா, இரு அவைகளுடைய கூட்ட தலைவர்களும் அவங்க தன்னிச்சையா நடுநிலையா எந்த முடிவையும் எடுக்கிறது கிடையாது. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு, அதுக்கான ஒரு விவாதத்தை கேட்கிறோம். அந்த விவாதம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போகலாமா 6 மணி நேரம் போகலாமா, கிட்டத்தட்ட அந்த மதியம் ஆரம்பிச்ச அன்னைக்கு இரவோட அந்த விவாதத்தை முடிச்சிருந்தாங்கன்னா தப்பு ஒண்ணும் கேட்கலையே. நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த கேட்கிறோம், அதுல என்ன மேடம் தப்பு? நாங்க ஒண்ணு அவுட் ஆஃப் த வே ப்ரொசீடிங்ஸ தாண்டி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க அவையில வைக்கல. எங்களுடைய தார்மீக உரிமை, ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பத்தின டிஸ்கஷன் கேட்கிறோம், அதை பத்தின இதை ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்கிறோம், அவ்வளவுதானே. ஏன் இதே மாதிரி இதை விட பயங்கரமான ஒரு தாக்குதல் பழைய பாராளுமன்ற பில்டிங்ல நடந்து கிட்டத்தட்ட 8-9 பேர் உயிரை எழுந்தப்ப கூட அடுத்த நாள் காலையில அவையில டிஸ்கஷன் நடந்தது, அப்பவும் இதே பாரதிய ஜனதா ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. செக்யூரிட்டி பிரீச் என்பது பாரதிய ஜனதா ஆட்சியில
தொடர்ந்தியாக நடந்து கொண்டே இருக்கிற ஒரு விஷயம்ன்றதையும் நீங்க முதல்ல பதிவு பண்ணணும். போன டைம் அவங்க ஆட்சியில் இருக்கும் போது செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு, இந்த வாட்டி நிற்கும் போது செக்யூரிட்டி பிரீச் நடக்குது. ஆக தார்மீகமா ஒரு பாராளுமன்ற கட்டடத்துக்கே அவங்களால வந்து ஒரு செக்யூரிட்டியை கொடுக்க முடியலன்னா அப்ப எங்க நிக்குது இந்த அரசாங்கம்? செங்கோலை வைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் செக்யூரிட்டியை வைக்க தெரிய மாட்டேங்குது? இதை முக்கியமா நீங்க கருத்துல கொள்ளணும். இதுவுமே வந்து ஒரு டெஸ்டிங் தான். உண்மையிலேயே எதிர்கட்சி எல்லாம் ஒரே ஒருங்கிணைச்சிருக்காங்களா, இல்ல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜிஸ் இருக்குதான்றத அவங்க டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஒருமித்த கருத்துல தான் இருந்தோம். ஒரே ஒரு கூட்டத் தொடரை வந்து நடத்த முடியாம கொஞ்சம் போஸ்ட்போன் ஆச்சு. ஏன்னா அன்றைய தேதியில வந்துட்டு இங்க வந்து வெள்ளம் போனப்பவே நிறைய சந்தேகங்கள் அது அடிப்படையில வைக்கப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம் காங்கிரஸ் கூட்டணிகளை ஆதரிச்சு 5 மாநில தேர்தல்ல நடந்துக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பதுதான். இப்போ அதை மீறி இந்த கூட்டத்துல அந்த வலியுறுத்தல் என்பது நடந்ததா, அந்த ஒருங்கிணைப்பு என்பது உறுதி செய்யப்பட்டதா? ஒரு விஷயம் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வரும்போது அவர்கள் அவங்கவங்களுக்கு ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. எப்ப கூட்டணி வரும்னா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது மட்டும்தான் அந்த கூட்டணியை வந்து பிரதானமா கருதுவோம். இப்படிதான் வந்து தொண்டு தொட்ட காலம் முதல் இன்றைய வரைக்கும் வரலாறு போய்கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டேட் எலெக்ஷன்லயும் நம்ம கூட்டணியில இது வரைக்கும் எந்த மாநிலத்திலையும் பெருசா வந்து எங்கேயுமே நடந்தது கிடையாது. பட் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரும்போது நம்ம வந்து டிஃப்ரெண்டா டைவர்சிஃபைடா இருக்கிறோம்ன்ற காரணத்தால ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மொழி பேசி ஒவ்வொரு எத்னிக் கல்ச்சரை ஃபாலோ பண்ற காரணத்தால ஒருங்கிமித்த ஒரு பிரதமர் வரணும், எல்லா சாதி மக்களையும் எல்லா ரிலிஜனையும் ஒருங்கித்து வரணும்ன்றதுக்காக தான் வந்துட்டு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்றோம். அந்த கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. இதுக்கு முன்னாடி பல கூட்டணிகளை வந்துட்டு நம்மளுடைய விபி சிங் தலைமையிலையும் மன்மோகன் சிங் தலைமையிலையும் பல இது ஹிஸ்டரிகளை பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியும் அப்படி ஃபார்ம் ஆனதுதான். இது உண்மையிலேயே கிட்டத்தட்ட நடைபெற்று கொண்ட 10 ஆண்டு காலத்துல மற்ற சமுதாயத்தினர், அதாவது ஹிந்துங்கிறத தவிர மிச்ச எல்லாருமே வந்து பல வகையில வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்றது வந்து நிறைய இன்ஸ்டன்சஸ்ல பார்த்துருக்குறோம். இப்ப கடைசியா நடந்த மணிப்பூர் விஷயம் வரைக்கும் நான் சொல்றது. அப்படி போய்கொண்டிருக்கும் போது மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங், இவங்க எல்லாம் ஒருங்கித்து இருக்கிறாங்களா, அதாவது 5 ஸ்டேட்ல வின் பண்ண ஒரே காரணத்தினால அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வின் பண்ணிடுவாங்க, அவங்கதான் மீண்டும் ஆட்சி அமைப்பாங்கன்றதெல்லாம் வந்து யாராலையும் சொல்ல முடியாது. முக்கிய போட்டியாளர்களாக இருந்ததும் காங்கிரஸ் பாஜக தான். அப்போ பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ற கட்சிகள் பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில இருக்க காங்கிரஸோட கை கோக்கிறதோ அல்லது அவங்க கூட கை கோத்துக்கிறதுக்கு காங்கிரஸ் தயக்கம் காட்டுறதையோ எப்படியா எடுத்துக்கிறது? காங்கிரஸ் தயக்கம் காட்டுறது அதெல்லாம் கிடையாது. அதே கர்நாடகால காங்கிரஸ் வின் பண்ணிருக்கு, நம்ம அதையும் மறந்துடக்கூடாது, ஓகேங்களா? சோ இவங்க வந்து நார்த் சைட்ல இவங்க சொல்லுகிற விஷயத்தை இவங்க ஆளுகின்ற அரசாட்சி, அதாவது ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு எம்எல்ஏஸே இல்லாமலே வந்து பாரத ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு. இப்படிதான் அவங்க வந்து எல்லா ஸ்டேட்லயும் புல்டோஸ் பண்றாங்க. அதனாலதான் நேற்று இந்தியா கூட்டணி நடந்த இதுலயுமே வந்து அந்த இவிஎம் மிஷின்ல வரக்கூடிய ஸ்லிப்பை எடுத்து ஒரு ஓட்டு பெட்டியில போடணுங்கிற ஒரு ரெசல்யூஷனையும் பாஸ் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா அதுலயும் வந்து ஒரு கிராஸ் செக் பண்ண முடியும், இவங்க நடத்தக்கூடிய எலெக்ஷன்ல நம்பகத்தன்மை இல்லை, இது சரியான ரிசல்ட்ஸ் கிடையாதுங்கிறத வந்தா திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு உண்மைங்கிற தெரியாது. ஒரு 1500 இவிஎம் மிஷின்ஸ் வந்து சர்க்குலேஷன்ல வெளியிலேயே தான் மார்க்கெட்ல சுத்திக்கிட்டு இருக்குன்றதையும் வந்து நிறைய வாட்ஸ்அப் செய்திகளையும், அது வாட்ஸ்அப் செய்தியை நம்பலாமா இல்லையாங்கிறது அது தனிப்பட்ட விஷயம், அப்படி ஒரு செய்தியும் இருக்கிற ஒரு இந்த பாயிண்ட்ல இதெல்லாமே வந்துட்டு அவங்க நடத்துகின்ற ஒரு நாடகம், ஒரு சூழ்ச்சிங்கிறது தான் வந்துட்டு இங்க நான் சொல்லக்கூடிய விஷயம். ஜஸ்ட் பிகாஸ் வாயை திறந்து மான் கி பாத்ல வந்துட்டு பிரதமர் பேசிட்டாருன்ற ஒரே காரணத்தினால எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க கிடையாது. அவர் அந்த பக்கம் அந்த ஜிமிக்ஸ பண்ணிட்டு இந்த பக்கம் உள் வேலைகளை நிறைய செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே மாதிரிதான் அந்த செக்யூரிட்டி பிரீச் ஆரம்பிச்சதும் அவர்களாவே இருக்கலாம், அதுக்கு டிஸ்கஷனை இல்லாம எங்களை எல்லாம் வெளியே தள்ளலாம், தள்ளிவிட்டு இந்த ஐபிசி, இந்த எவிடன்ஸ் ஆக்ட், இந்த கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இத்தனை பில்லையும் அவங்க பாஸ் பண்ணிட்டு அவங்களுடைய ஆட்களே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர்ஸா உட்கார வச்சு இந்த முறை ஆல் இண்டியா லெவல்ல வந்து கைப்பற்றணுங்கிற ஒரு உத்தியை தான் கையில் எடுத்திருக்கிறாங்க. இதற்காக தான் அந்த அவசர அவதியாக அந்த 3 பில்லும் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இதனாலதான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க இத்தனை எம்பிஸ். வெள்ளுக்கு போறது இன்னைக்கு ஒன்னும் புதுசு கிடையாதுங்க. அறிஞர் அண்ணா காலத்துல இருந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய எம்பிக்கள் வந்து குரலை எழுப்பணும்னா வெள்ளுக்கு போய் வந்து குரலை எழுப்பி கோஷங்களை எழுப்புறது வந்து தொன்று தொட்ட காலம் முதல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி வெள்ளுக்கு போய் இந்த ப்ரொசீடிங்ஸ் புக்கையெல்லாம்
கிழிச்சு போட்டிருக்கிறாங்க டேபிள் மேல ஏறி. அந்த வீடியோ ஷாட்ஸ் எடுத்து பார்த்தாங்கன்னா இன்னைக்கும் புரியும் இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இல்ல. சோ வெள்ளுக்கு போய் கோஷம் போட்ட ஒரே காரணத்துக்காக நீங்க வெள்ளுக்கே வரக்கூடாது, நாங்க என்னங்க உறுப்பினர்களா இல்லலாம் நாங்க வந்துட்டு அடிமைகளா பார்லிமெண்ட்ல? பார்லிமெண்ட்டை எல்லாரும் நீங்க எனக்கு லோக்சபாக்கு அனுப்புறீங்களோ இல்ல ராஜ்யசபாக்கு அனுப்புறீங்க, மக்களோட குரலை எடுத்து சொல்வதற்காக தான் நாங்க இருக்கிறோம். அதற்கு தகுந்த டைம் கொடுக்கலன்னா கண்டிப்பா நாங்க வந்து குரலை எழுப்பதான் எழுப்புவோம். அப்படி எழுப்புகின்ற டைம்ல நடுவுல இருக்கக்கூடிய சேர்மேன் ஓரளவுக்காவது கன்சென்ட்ரேட் பண்ணி கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் எல்லா மெம்பர்ஸையும் பேச விடலாம், அட்லீஸ்ட் அந்தந்த கட்சியோட தலைவர்களையாவது பேச விடணும், அவர்கள் கடுத்த பதிவு செய்ய விடணும். நாளைக்கு வரலாறுங்க மேடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வலியுறுத்துறீங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்க முன் வச்சிருக்கீங்க. நிறைவாக ஒரு கேள்வி, இப்போ பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டா மல்லிகார்ஜுன கார்கேவை அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் பரிந்துரைத்திருக்காங்க, இப்போ உங்களோட நிலைப்பாடு அதாவது டிஎம்கேயோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும், இந்த பரிந்துரையை அடுத்த கட்டமாக எப்படி எடுத்துட்டு போவீங்க? ஏன்னா கார்கேவை பொறுத்த வரைக்கும் அதற்கு மறுக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை, அப்படியான ஒரு சூழல்ல அவர் அதுல விருப்பம் இருக்காரு அப்படின்ற ஒரு பார்வையும் கூட முன்வைக்கப்படுது. அது வந்து தப்பான ஒரு விஷயமா நான் எதுவுமே கருத மாட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு உண்மையிலே பிரதமரா வர்றது வந்து என்னைக்குமே இந்தியா கூட்டணியில் இருக்க அத்தனை கட்சிகளும் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே வரவேற்றிருக்கிறது. இன்ஃபேக்ட் மேடம் பிரதிபா பட்டேலை வந்துட்டு நாங்க அமர வச்சதே வந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அதனால என்னைக்கும் எங்களுக்கு அதுல வந்து சப்போர்ட் சிஸ்டம் என்னைக்குமே இருக்கு. அப்படிதான் இந்தியா கூட்டணி ஒரு முடிவு எடுக்குது, ஒருமித்த கருத்து இருக்கிறதுனா கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் தலைமையில வந்துட்டு இதையும் நாங்க ஆதரிப்போம். எதுவா இருந்தாலும் இந்தியா கூட்டணியில எடுக்கிற எத்தனை முடிவுகளுக்கும் ஒருமித்த கருத்தாக நின்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை கண்டிப்பாக வீழ்த்துவோம்ங்கிறதா எங்களுடைய தார்மீக உரிமையும் கருத்தும். இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திருமிகு கனிமொழி சொன்னேன்.